வெல்கம் டு சாசி கிச்சன். இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான சைடிஷ் தக்காளியை வச்சு தக்காளி குருமா தாங்க செய்ய போகிறோம். வாங்க, இதை எப்படி செய்யலானோ இதுக்கு என்னென்ன வேணுங்கிறதையும் பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம், நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நீளமாக கட் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாம். இந்த குருமாவுக்கு மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு கால் முடி அளவுக்கு தேங்காய், ஒரு அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் கசகசா, மூணு பல் பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டிலிருந்து மூணு வரமிளகாய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, கருவேப்பிலை கொஞ்சமாக, ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்து தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு நாலு பழுத்த தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்து இது போல் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து குருமா தாளிச்சுக்கலாம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு, எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும், வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து இது போல் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கவும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் வதங்கவும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நம்மளுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து அடுப்பை குறைவான தீயில் வச்சு மூடி போட்டு மூடி ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். குருமா இப்போ நல்லா கொதிச்சு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. நான் கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியாகவோ திக்காவோ நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி அடுப்பில் இருந்து இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமா இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே போல் இதே மெத்தடில் ஒரு சூப்பரான இட்லிக்கு தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சுவையான தக்காளி குருமா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.